ॐ श्रीं सर्वदेव परं करुण परं ज्योति नमः। நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். உங்கள் எல்லாரும் கல்கி குருகுலத்துக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு கல்கி குருகுலத்தில் கல்கி தர்மாவுடைய 99வது வீடியோ சீரீஸில் இருக்க ஞானம் மற்றும் போதனைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போவது நேரடி அற்புதங்கள். கல்கி உலகமெல்லாம் தினம் பல பக்தர்களுடைய வீடுகளில் நேரடி அற்புதங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரடி அற்புதங்கள் யாவும் கூட இயற்கை விதிகளை மீறுவது கிடையாது, மாறாக அவை உயர்ந்த விதிகளை பின்பற்றுகின்றனு ஸ்ரீ பகவான் சொல்கிறாங்க. இந்த நேரடி அற்புதங்களை பார்க்கும்பொழுது நமக்கு மனதுடைய பிடியிலிருந்து விடுதலை என்பது ஏற்படும். இன்றைக்கு பார்க்க போகிற அற்புதம் ஸ்ரீ அம்மா பகவானுடைய ஸ்ரீமூர்த்தியிலிருந்து நெய் வடிவதை நம்ம பார்க்க போகிறோம். அற்புத பிரதாத் ஸ்ரீ கல்கி கி. அடுத்ததாக ஸ்ரீ அம்மா பகவானுடன் ஒரு நிமிடம். பகவான், how can we best relate to the divine? You must first of all be watching the blessing. You must clearly become aware that the divine is there, which is your own higher self, from which the divine energies are flowing for you onto the other person. You are more like a wire connecting the divine with the other person. The divine is in you at the higher self. Now you must first become aware of this connection, and then as you become more and more aware, you must learn to talk to the divine, just like you talk to your father or mother or your friend or your son or your daughter. Not to something called the divine, but it doesn't work. The divine must be reduced to a person. And it could be any kind of person that you like, addressing the divine as your father or friend. Or sometimes in India, people even address the divine as their own servant also. It's very amazing. And the question is there a bond? So there must be a bond between you and the divine, and it must fit into known human frameworks. Bhagavan kitta kekkranga, கடவுளுடன் நாம் எவ்வாறு சிறந்த உறவை ஏற்படுத்துவது? நம்ம முதல்ல வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சிருக்க ஆசீர்வாதங்களை பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் கடவுள் என்பவங்க நம்மளுடைய ஒரு அயர் செல்ஃபாக இருக்கிறத நம்ம பார்த்து, அங்கிருந்து தெய்வீக சக்திகள் நம்மக்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு செல்வதை நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு இணைக்கும் கம்பி மாதிரி மற்றவர்களை கடவுளோடு இணைக்கிறோம் என்பதை பார்க்கணும். கடவுள் என்பவங்க நம்மளுடைய ஒரு சொந்த உயர்ந்த சுயம் அல்லது நான் என்பதை நம்ம சொல்லலாம். ஸோ முதல்ல உங்களுக்கு கடவுளோடு இப்பேற்பட்ட ஒரு தொடர்பு இருக்குன்றதை நீங்கள் உணர ஆரம்பிக்கணும். ஆனால் அந்த கடவுளோடு நீங்கள் பேசணும். எப்படி உங்கள் அப்பாவோட பேசுவீங்களோ, அம்மாவோட பேசுவீங்களோ, உங்கள் நண்பரோட பேசுவீங்களோ, உங்கள் மகன் அல்லது மகளோட பேசுவீங்களோ, அந்த மாதிரி நீங்கள் பேசணும். கடவுள் தெய்வம்னு அப்படி இல்லாமல் ஒரு உறவு வச்சு பேசணும். கடவுள் தெய்வம்னு சொன்னால் அங்கே எதுவும் நடக்காது. அந்த கடவுளை அந்த தெய்வத்தை நம்ம ஒரு உறவுக்கு கொண்டு வரணும். அது யாராக வேணால் இருக்கலாம், அப்பாவா ஃப்ரெண்டா எப்படி வேணால். நம்மளுடைய இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடவுளை சில பேர் அவங்களுடைய சேவகராக கூட வச்சுருக்காங்க. அங்கே என்ன முக்கியமானது அப்படின்னு சொன்னால், நமக்கும் அந்த கடவுளுக்கும் தொடர்பு இருக்கா. நமக்கும் கடவுளுக்கும் ஒரு தொடர்பு, ஒரு பந்தம் என்பது இருக்கணும். அந்த கடவுளை நம்ம ஒரு மனிதனுடைய கட்டமைப்பிற்குள்ள, ஒரு ஹியூமன் ஃப்ரேம் ஒர்க்குள்ள நம்ம ஃபிட் பண்ணணும்னு ஸ்ரீ பகவான் சொல்றாங்க. அடுத்ததாக முக்தர்களின் வழி. பகவான்
awakened one makes use of knowledge. The unawakened one is made use of by knowledge. முக்தி அடைந்தவர் ஞானத்தை உபயோகிக்கிறார். முக்தி அடையாதவர் ஞானத்தால் உபயோகப்படுத்தப்படுகிறார். நம்முடைய கல்கி தர்மாவை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். கல்கி தர்மாவில் நம்ம ஞானம் என்பது மிகவும் முக்கியமானது. நம்ம ஞானத்துக்கு எதிராக இல்லை, ஆனால் நம்ம எத்தனையோ விஷயங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்க இந்த ஞானங்கள் அதோடைய பிழைப்புக்காக நம்ம வாழ்க்கையை உபயோகப்படுத்துது. இப்போ ஒரு கொள்கையோ ஒரு கருத்தோ உங்களுக்குள்ளே வந்து அது உங்கள் வாழ்க்கையை உபயோகப்படுத்தலாம். ஸ்ரீ அம்மா பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முக்தி அடைந்தவங்களுக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஞானமும் இருக்கும், ஆனால் அதை அவங்க உபயோகிப்பாங்க. தேவையான போது தேவையான இடத்துல உபயோகிப்பாங்க. அந்த ஞானம் இவங்களோட வாழ்க்கையை ஆளாது, அவங்க அந்த ஞானத்தை ஆளுவாங்க. சில நேரங்களில் இது நமக்குள்ள ஒரு பக் மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையை இதை ஆட்கொள்ள ஆரம்பிக்குது. ஸோ முக்தி அடைந்தவங்களுக்குள்ள ஞானம் இருக்கும். அவர் ஒருவேளை இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சம்மந்தமான எல்லா நாலேஜும் இருக்கும், தேவையான இடத்துல அவர் உபயோகிப்பார். ஆனால் முக்தி அடையாத போது இந்த ஞானம் நம்மளை தொடர்ச்சியாக உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதனால தான் முக்தி அடையாதவங்க எல்லா இடங்கள்லையும் ஏதோ தனக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாது, ஏன்னா ஞானம் அவங்களோட வாழ்க்கையை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக டைம்லெஸ் இன்சைட்ஸ். A spiritual seeker is one who seeks owing to his spiritual discontent or an experience and not due to an ideal. Sri Bhagavan. ஆன்மீக சாதகர் என்பவர் தனது ஆன்மீக அதிருப்தி அல்லது அனுபவத்தின் காரணமாக சாதகர் ஆகிறார், ஒரு கோட்பாடின் காரணமாக அல்ல. நம்ம வாழ்க்கையில் மூன்று விதமான துக்கம் இருக்கு. அதில் ஒரு துக்கம் வந்து காரணமற்ற துக்கம் அல்லது ஆன்மீக துக்கம்னு சொல்லலாம். இந்த ஆன்மீக துக்கம் ஏற்படும் பொழுது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றி இருக்கும், தாம் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைஞ்சிருப்பாங்க, ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கும், எதுவுமே ஒரு திருப்தியை கொடுக்காது. அந்த அதிருப்தி அந்த திருப்தி இல்லாத நிலையிலிருந்து உள்ளுக்குள்ள ஒரு தேடுதல் இவங்களுக்கு வரும், எனக்கு இதிலிருந்து ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒரு ஆன்மீக அதிருப்தியிலிருந்து ஒரு சுதந்திரத்தை தேடுறவங்க தான் நம்ம ஆன்மீக சாதகர்னு சொல்கிறோம். அல்லது ஏதாவது ஒரு ப்ராசஸ் மூலமாக ஒரு சம்பவம் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த முக்தி அனுபவம் ஏற்பட்டிருக்கும் பொழுதும் அவங்க அந்த சுதந்திரம் என்ன, அந்த விடுதலை என்னன்றதை அனுபவிச்சிருக்காங்க. நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கை உண்மை கிடையாது, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குன்றதை அனுபவித்ததுனால அந்த நிலையை தேடுபவர்களாக இருந்தால் அவங்கள நம்ம ஆன்மீக சாதகர்னு சொல்கிறோம். ஒரு கருத்தோ அல்லது ஒரு கொள்கை மூலமாக நம்ம ஆன்மீக சாதகர் ஆக முடியாது. அல்லது ஒரு தியானமோ யோகா செய்வது மூலமாகவோ அல்லது ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்கறது மூலமாக நம்ம ஆன்மீக சாதகராக இருக்க முடியாது. அடுத்ததாக ஸ்ரீ பகவானின் போதனைகள். ஸ்ரீ பகவான்ஸ் கோட்ஸ். Hearts generally awaken when they are face to face with suffering. You suffer because you judge. Sri Bhagavan. துக்கத்தை நேருக்குநேர் சந்திக்கும் பொழுது இதயம் மலர்கிறது. பொதுவாகவே நம்மளுடைய இதயம் வறண்டு போய் ஒரு பாலைவனமாக இருக்கு. நமக்கு யார் மேலும் எந்த விதமான ஒரு ஃபீலிங்கும் இல்லை. வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு துயரம் வரும்பொழுதும் அல்லது
யாராவது வாழ்க்கையில் ரொம்ப பெரிய கஷ்டத்தை ஒரு துயரத்தை அனுபவிக்கிறத நம்ம பார்க்கும்பொழுது, அந்த சமயத்தில் அந்த துயரத்தை நம்ம நேருக்கு நேர் சந்திக்கும்பொழுது நம்மளுடைய இதயம் என்பது மலரும். இதற்கு ஒரு நிஜ சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு தம்பதியருக்கு ரெண்டு குழந்தைகள். அந்த ரெண்டு குழந்தைகளையும் அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இழந்துட்டாங்க. ரெண்டு பேரும் அங்கே இறந்து போயிட்டாங்க. இந்த துயரத்தை இவங்களால் தாங்க முடியல. ரெண்டு குழந்தைகள் தான், ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் இறந்தது. அந்த வலி, அந்த வேதனை, அந்த வலி, அந்த வேதனையை நேருக்கு நேர் எதிர்கொண்ட பொழுது அவங்களுடைய இதயம் மலர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. நம்ம இன்னைக்கு குழந்தைகளை இழந்துட்டு இவ்வளோ கவலைப்படுறோம். எத்தனையோ குழந்தைகள் அப்பா அம்மாவை இழந்துட்டு கவலைப்படுவாங்க இல்லையா. நம்ம ஏன் அவங்களுக்காக ஏதாவது செய்யக்கூடாதுன்னு ஒரு அநாத ஆசிரமம் திறந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்தாங்க. அவங்க படிப்புக்கு உதவி செய்தாங்க. அவங்கள வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தைகளை பார்க்கும்போதெல்லாம் தன்னோட குழந்தைகள் மாதிரி உணர்ந்தாங்க. துயரத்தை நம்ம நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது நமக்கு இதயம் என்பது மலர ஆரம்பிக்கும். அடுத்ததாக, நாம் எடை போடுவதால் துயரப்படுகிறோம். மனிதர்களான நம்ம பொதுவாகவே எல்லாரையும் எடை போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த எடை போடுவது என்பது நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்திலிருந்து நம்ம அவங்க மேலே ஒரு தீர்மானத்துக்கு வரோம். அதுக்கப்புறம் அவங்க சுபாவம் அப்பேற்பட்டது தான் ஒரு முடிவுக்கு, ஒரு தீர்வுக்கு நம்ம வந்துடுறோம். எப்போ நம்ம அந்த தீர்வுக்கு வந்துடுறோமோ அந்த நபரோட பழகிறது கிடையாது. அவங்க மேலே நம்ம என்ன நிர்ணயத்தை ஏற்படுத்தியிருக்கோமோ, என்ன ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தியிருக்கோமோ, எப்படி எடை போட்டு வச்சுருக்கோமோ அதோடு தான் நம்ம வந்து ரிலேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த நபர் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்மளும் அவங்கள பற்றி என்ன தீர்மானத்தை ஏற்படுத்தணுமோ அதோட மட்டுமே பழகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து துயரம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குன்னு ஸ்ரீ பகவான் சொல்கிறாங்க. அடுத்ததாக, வெற்றியின் ரகசியங்கள். ஸ்ரீ பகவான் சேஸ், டிபெண்டன்ட் ஆன் யோர் பிலீஃப்ஸ் அரைசஸ் ஸ்டோரிஸ். நம்பிக்கைகளை ஆதாரப்பட்டு கதைகள் உருவாகின்றன. ஒரு பெண்ணுக்கு எந்த மனிதரோட பழகினாலும் பிரச்சனை. யாரோடையும் ஒழுங்காக பழக முடியாது. ஏன்னா எனக்கு யார் மேலே அக்கறை கிடையாது, யாருக்கும் என் மேலே அக்கறை கிடையாதுன்றது அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. அதனால் அவங்களால யாரையும் நம்ப முடியாது. எல்லாரோடையும் கலகலன்னு பழகுவாங்க, ஆனால் யாரோடையும் உள்ளுக்குள்ள ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன் என்பது ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதனால் தன்னை சுற்றி யாராவது அதிகமாக இருந்தால் கூட பிடிக்காது அவங்களுக்கு. எல்லாருக்கும் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க, ஆனால் யாரையும் தனக்கு நெருக்கமாக வரத்துக்கு விட மாட்டாங்க. மனிதர்களோட பழகிறது ஒரு ஆனந்தமான அனுபவம் கிடையாது இவங்களுக்கு. உள்ளுக்குள்ளே உணர்ச்சி பூர்வமாக ஒரு உலர்ந்து போன, வறண்டு போன ஒரு நிலை இவங்களுக்கு. ஹார்ட்டில் ஜென்ரலாகவே எந்த ஃபீலிங்கும் இருக்காது. ஏன் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படித்த போது ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடந்தது. அங்கே டீச்சர் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் பொண்ணை இந்த டான்ஸ் காம்படிஷனில் சேர்த்துக்கலாமான்னு. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த டான்ஸ் காம்படிஷனில் இவங்க சேர முடியல. சேரலைன்றது மனக்காயம் கிடையாது, என்னை கேட்கலன்றது மனக்காயம். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு இவங்க கேட்கவே இல்லை. என்னுடைய ஃபீலிங்ஸ்க்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ என்னுடைய ஃபீலிங்ஸ்க்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்காததுனால நானும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். இது அவங்களோட வாழ்க்கையில் நம்பிக்கையாக மாறி, இதுவே நாளடைவில் அவங்க வாழ்க்கை கதையாக மாறி அவங்க வாழ்க்கையை ஆள ஆரம்பித்தது. மனிதர்களோட உறவாடுவதுன்றது ஒரு ஆனந்தமான அனுபவம். ஆனால் அவங்களுடைய நிர்ணயத்தினால, அந்த நம்பிக்கையினால் இவங்களால் யாரோடையும் சரியாக பழக முடியாது. இது அவங்களுடைய இமோஷனல் எனர்ஜியை அஃபெக்ட் பண்ணுது. வாழ்க்கையில் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியல. வாழ்க்கை அனுபவங்களுக்கு நம்ம பல நிர்ணயங்களை கொடுத்து அதற்கு பின்னாடி வலியோ அல்லது சுகமான ஒரு அனுபவமோ இருந்தால் அதை நம்ம நம்பிக்கைன்னு சொல்கிறோம். 7 வருடத்துக்கு அப்புறம் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்கிறீங்க. அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வாழ்க்கை சூழ்நிலைகளாக மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களோட வாழ்க்கை கதை. இந்த சூழ்நிலை பல்வேறு வழிகளில் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆரோக்கியத்தில் வரும், உங்கள் கல்வியில் வரும், வேலையில் வரும், திருமணத்தில் வரும். அதை தான் உங்கள் வாழ்க்கையோட கதைன்னு நம்ம சொல்கிறோம். நம்பிக்கைகளை ஆதாரப்பட்டு க
கதைகள் என்பது எழுகிறது. இப்பொழுது அற்புதங்கள் கேட்க போகிறோம். அற்புதங்களை கேட்கும்பொழுது, பார்க்கும்பொழுது, பகிரும்பொழுது, படிக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையிலும் அற்புதங்கள் பல மடங்காகும். நமஸ்தே, ஸ்ரீ கல்கி சரணம். ஸ்ரீ கல்கியின் அற்புதம். என் பெயர் பிரபாவதி. நான் ஹைதராபாத்தில் உள்ள சுரராம் காலனியில் வசிக்கிறேன். எங்கள் பகுதியில் நடக்கும் வரையங்கத்தில் வாரந்தோறும் பங்கேற்று வருகிறேன். என் மருமகன் ஒரு குடிகாரன், திருத்த முடியாத அளவிற்கு மதுவிற்கு அடிமை. எங்களின் முயற்சிகள் அனைத்தும் வீண் போனதால் இந்த பழக்கத்திலிருந்து அவரை மீட்க வேறு வழி தெரியவில்லை. வரயஜத்தில் ஸ்ரீ கல்கியை, என் மருமகனை ஆசிர்வதிக்குமாறு வேண்டிக் கொண்டேன். அதே சமயம் என் மகள் தன் வீட்டில் அமர்ந்து என் மருமகன் குடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் 108 முறை மூலமந்திரம் சொன்னாள். ஸ்ரீ கல்கி தனது தெய்வீக அருளை எங்கள் மீது பொழிந்தார். அதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், எங்கள் மருமகன் கடந்த 2 வாரங்களாக மது அருந்தாமல் வீட்டிலேயே இருந்து சத்தான உணவை எடுத்துக்கொண்டு மெதுவாக குணமடைந்து வருகிறார். இந்த அற்புதத்தால் எங்கள் வாழ்வை ஒளிரச் செய்த ஸ்ரீ பரஞ்சோதி கல்கிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள். நமஸ்தே. ஜெய் போல அற்புத பிரதாத ஸ்ரீ கல்கி கீ. சிந்தனை சமயம். இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்ட ஞானங்களை மற்றும் அற்புதங்களை பற்றி சிந்திச்சு பாருங்க. பிரார்த்தனை சமயம். பக்தி சங்கீதத்தை கலந்துட்டு கல்கியோட தொடர்பு கொண்டு இப்போ வரைக்கும் நம்ம கேட்ட இந்த ஞானம் மற்றும் போதனைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சொந்த அனுபவமாக மாறணும், அது நம்மளுடைய சத்தியமாக மாறணும் சொல்லி பிரார்த்தனை செய்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் சொல்லியும் பிரார்த்தனை செய்வீங்க.
ஸ்ரீ கல்கி அனுகிரகீ தோஸ்மி. ஸ்ரீ கல்கி அனுகிரகீ தோஸ்மி. ஸ்ரீ கல்கி அனுகிரகீ தோஸ்மி. கல்கிக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சி இதோட நமக்கு நிறைவு பெறுது. திரும்பவும் நம்ம எல்லாரும் அடுத்த கல்கி தர்மா வீடியோ சீரீஸில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம்.